பேசிக் நல்லா இருந்ததுனால அந்த ஒர்க் ஷீட் ரொம்ப குயிக்கா பண்ண முடிஞ்சது. பட் இதுல வந்து கோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லுக் அட் திஸ், இது மட்டும் நம்ம ஸ்லோவா ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன்று பண்ணலாம். V3 V4 5 ஃபார்ம்ஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கோ வந்து இந்த வெர்ப் 2 பொசிஷன்ல மாறப்ப என்னவா மாறும் அப்படின்னு ரைட்டிங். went வெண்ட் P3 gone gone, P4 going going, இந்த ஆர்டர் மட்டும் நான் போச்சுன்னா V5 goes. goes ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிள் தான், இது ப்ரெசன்ட். இது நம்ம வந்து பார்க்கறது வந்து இது ப்ரெசன்ட், V5 ப்ரெசன்ட், இது V2 தான் பாஸ்ட், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பிஃபோர் ஈவன் யூ ஆர் கெட்டிங் இன் டு டென்ஸ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இது ஜஸ்ட் ரிமைண்டர். டென்ஸ் படிக்க படிக்க இது ரொம்ப தரவாயிடும். ஸோ இதுவும் ப்ரெசன்ட், இதுவும் ப்ரெசன்ட் எதுக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது இந்த ப்ரெசன்ட்ல வந்து ஐ வி யூ தே இதை யூஸ் பண்றதுக்கு, இந்த ப்ரொனவுன்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்றதுக்கு இது யூஸ் பண்றோம். நம்ம வந்து V1 யூஸ் பண்றோம். V5 பொறுத்த வரலாம் திஸ் ஈஷீட். ஸோ இதுதான் வந்து மெயின். இது அதர் தென் தட் இது வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து எதையும் நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண வேணாம், நீங்கள் நிறைய படிக்க படிக்க உள்ளே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் கோவுக்கு போடுற மாதிரி நான் கம்முக்கு கம், இதுல வந்து நம்பர் 2 என்னவா இருக்கும், நம்பர் 3 என்னவா இருக்கும், கம் கம் அம்மாவே இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணாது, இருந்தாலும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கேட்டகரைஸ் பண்ணதும் உங்களுக்கு ஒரு சாம்பிள் அனுப்புறேன், நீங்க பாத்தீங்கன்னா அது வரும். ஆனா அதுக்கு முன்னாடி ஜென்ரலா இது ஒரு மென்டலா ரன் த்ரூ பண்ணிடணும். முக்கியமான வேர்ப்ஸ் எல்லாத்துக்கும் கமிங் கம்ஸ். நம்பர் 4 அண்ட் 5க்கு வந்து பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஸோ சம்டைம்ஸ் வந்து யூஎஸ் வெர்ஷன் யூகே வெர்ஷன் மாறலாம். சிட் sad sad சாட், வாட் இஸ் கோயிங் டு பி ஹியர், இட்ஸ் கோயிங் டு பி சாட். sad sad சார் அது எகெயின் நான் சொல்றது, நான் நீங்கள் இன்புட் கொடு, ரீடிங் இன்புட் கொடுக்க கொடுக்க இது வந்துடும். நிறைய யூ ஹாவ் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் யூஎஸ் டு ரீட் இங்கிலீஷ், அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டாண்ட் student ஸ்டூடெண்ட், தட்ஸ் கோயிங் டு பி ஸ்டூடியர் ஹியர் I think so, student. Stood. Good. Standing, stands. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 20-25 வேர்ப்ஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ். அது மட்டும் நம்ம எப்படி நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 1 நல்லா தெரிஞ்சிடும், நம்பர் 4 நம்பர் 5 தெரிஞ்சிடும். நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 V2 V3 தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து ஹைலி அன்ரிலேபிள், ஹைலி இர்ரெகுலர்மாங்க, இர்ரெகுலர் வேர்ப்புமாங்க, இர்ரெகுலர். ஈட் வந்து ஏட்டாக மாறுது. ஸோ இங்கே வந்து ஈட்டெல்லாம் மாறும். விபி ஆகும் நம்பர் 4 அண்ட் 5 வந்து வீல் யூஸ் பண்ண லிட்டில் டைம் பிகாஸ் இட் டசன்ட் சேஞ்ச் மச். ஸோ ட்ரிங்க், இந்த மாதிரி ஒரு வார்த்தை எடுக்கிறப்ப ட்ரிங்க் drank drank drunk drunk, very nice. drinking drinking drinks, it could be highly irregular. For example, I give put. So in the put enna va marunga diyavu same avir bo, not only here also same. ஸோ அது இங்கிலீஷோட யூனிக்னஸ் பற்றி நம்ம அடிக்கடி பேசுகிறப்ப இதை சொல்லிகிட்டே இருப்போம். இது மட்டும் எப்படி ஐ புட் அப்படின்னாக்கா இங்கிலீஷில் எக்ஸாக்டாக சேமாக இருக்குது. ஐ புட் நான் வைக்கிறேன், நான் வைத்தேன்.
இந்த புட் வந்து வைத்தேன், இது வைக்கிறேன், இது எக்ஸாக்டா இருக்கும். ஆனா நம்ம ரீடிங்ல இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி என்ன டென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம படிச்சுக்கணும். ஸோ இது ஒரு ஹை அச்சா இன்ட்யூட்டிவ் லாங்குவேஜ். இந்த இன்ட்யூட்டிவ்னஸ்னால தான் இது வந்து கஷ்டமா நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து அந்த டென்ஸ் தான் மாத்திக்கணும் நம்ம. ஏன்னா ரெண்டும் ஒன்னா வேறு புட்டு மட்டும் கிடையாது. யூ கேன் ஹாவ் சோ மெனி பேர்ட்ஸ் லைக் தட் கரெக்ட். இதெல்லாம் சேம் கா சேமாகவே இருக்கும். இப்போ பேர்ஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு படிக்கிறது, அது எல்லாமே பஸ்ட் மூவி. பஸ்ட் ஹர்ட்னு உள்ள வார்த்தை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற வார்த்தை, இது எல்லாமே ஒண்ணுதான். மூணுமே ஒரு பேட்டர்ன் தான், இது ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஆனா இது நமக்கு நல்லது கட்டடுன்னு ஒரு வார்த்தை இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ பஸ் அப்புறம் ரொம்ப ரொம்ப அதிகமாக காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தைகளும் அதுக்குள்ளே அடங்கும். அதுதான் நான் சொன்ன புட்டு நான் வந்து காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தை தான். கிராமட்டிக்கலாக அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை லெட். இந்த லெட்டுக்கும் ஸோ இந்த இர்ரெகுலர் ஃபார்ம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த ப்ரெசண்ட், அதாவது இங்க வந்து பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சோ இந்த ஆஸ் ஃபார் அஸ் திஸ் இஸ் கன்சர்ன், நம்ம முன்னாடி நம்ம டச் பண்ணிருக்கிறதுனால தட்ஸ் ஓகே. Words, let's. ஸோ இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படுது. அப்பப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தட்ஸ் நாட் அ குட் டீல். எல்லா முக்கியமான வார்த்தைகளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த அஞ்சு ஃபார்ம் தெரியணும். சம்டைம்ஸ் யூஎஸ்லையும் யூகேல உள்ள டிஃப்ரென்ஸ் படி இது வந்து லேர்ன்ட்டுன்னே படிப்பாங்க. யூகேல இந்த யூஸ் லேர்ன் லேர்ன்ட் லேர்ன்ட் அறிகிறேன் அப்படிங்கிறது, கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் யூஎஸ்ல ப்ரிடாமினா இந்த லேர்ன்டு அப்படிம்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு நோட் தட் ரெண்டுமே ஓகே தான். இது ரெண்டுமே ஓகேன்னு சொல்றதுக்கு தான் இது. இது மாதிரி ஃபியூ வேர்ட்ஸ் இருக்குது, நம்ம போக இது மாதிரி பார்க்கலாம் அது என்னன்னு. அகெய்ன் V1 V2 V3 V4 V5ங்கிறது ரொம்ப முக்கியம். இது உங்க படிப்புல நீங்க ரீடிங் கொடுக்க கொடுக்க, இங்கிலீஷ்ல ரீடிங் கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா வரும். இது நம்ம தனியா உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் அந்த இமர்ஸ் இமர் யூ ஹேவ் டு இமர்ஸ் யுவர் செல்ஃப் இன் டு ரீடிங் அண்ட் லிசனிங். நிறைய லிசனிங் பாசிபிலிட்டிஸ் அங்கே யூஎஸ்ல இருக்கிறதுனால இருக்கிறதுனால கவலையே இல்லை. நீங்க ஈஸியா லிசனிங் வழியாக இன்புட் வந்துடும். ரீடிங் இன்புட்டும் நல்லாயிருக்கும். ரீடிங் லிசனிங் ரெண்டு இன்புட்டும் நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே தான் இது வந்துடும். அவ்வளோ அவ்வளோ ஒரு 1 மந்த் பீரியடில் ரொம்ப தரவாயிடும். நவ் திஸ் இஸ் த பார்ட் ஐ வாண்ட் டு சே. ஸோ இதில் ரொம்ப அதிகமாக போகாமல் இந்த ப்ரெசன்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த V1 V5 என்னக்கா இந்த ப்ரெசண்ட்டை பேஸ் பண்ணி தான் பாஸ்ட்டை டெரிவ் பண்ணுவோம், ஃபியூச்சரையும் டெரிவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் I'll go with this. நம்ம ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷீட்டும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரெசன்ட்டுங்கிறது அவ்வளோ முக்கியம். ஏன்னா இதை வச்சு தான் டெலிவரி பண்ணுறோம். நம்ம ப்ரெசன்ட்ல எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோமோ பாஸ்ட் ஃபியூச்சர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலாம். ஸோ இந்த நாலு மட்டும் பார்க்கலாம் இன்னைக்கு. இப்போ அடுத்த கிளாஸில் நம்ம பின்னாடி லிங்க் பண்ணலாம். அந்த ப்ரெசன்ட்டுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன் அப்படின்னாக்கா நான் ஒரு வார்த்தை இங்கே இது பண்ணுறேன், டேக்னு ஒரு வார்த்தை. ஸோ நமக்கு தெரியும் டேக் வந்து டுக்காக மாறும், அப்புறம் டேக்கனாக இருக்கும்.
அப்புறம் டேக்கிங்கா வரும், அப்புறம் வீஃபையா இருக்கிறப்ப டேக்ஸ் மாறும். ஸோ இந்த மாற்றம் வரும். நம்ம இந்த ப்ரெசண்ட்டை மட்டும் இன்னைக்கு பார்க்குறப்ப நான் ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு இது போடுறேன். இந்த சப்ஜெக்டை நான் இங்கேயே வச்சிருக்கேன், சப்ஜெக்டை இங்கேயே வச்சிருக்கேன். ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து 1, 2, 3ல நான் மூவ் பண்ணுறப்ப ஐ ஐ ஐ ஐன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ நான் வந்து ஐ டேக் அப்படின்னு போகிறேன். நம்பர் 1 மொத்தமே 4 தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு, வெறும் ப்ரெசன்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்புறம் அது சம்மந்தப்பட்ட ஒரு ஒர்க் ஷீட் பண்ண போகிறோம். ஐ ஆம் டேக்கிங் I am taking. டேக்கிங் இது கொஞ்சம் லாபம் இருக்கும்னு நினைக்கிறேன். Have taken. Have taken. நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், நான் எடுக்கிறேன், எடுத்துக்கொண்டேன். இது நம்ம வந்து Sir, தமிழ் சொல்றேன். சின்ன கொஸ்டின் சார். நம்ம சார், ஐ டேக், ஐ எம் டேக்கிங், இந்த ரெண்டுக்கு மட்டும் எனக்கு ரெகுலராகவே கன்ஃபியூஷன் வருது, ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நான் லாஸ்ட் சாட்டர்டே வந்து பால் எடுக்கிறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் போயிருந்தேன், சரிங்களா? ஓகே. ஓகே, அங்கேருந்து நான் கிளம்ப போகிறேன், சரிங்களா? அந்த இடத்துல எனக்கு நான் டைப் பண்ணணும், அதாவது இப்போ நான் கிளம்புறேன், ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பால் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லணும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஐ எம் ஸ்டார்டிங்னு போடுறதா, ஐ ஐ ஐ ஸ்டார்ட் அப்படின்னு போடுறதுங்களா? ஐ எம் ஸ்டார்டிங் தான் போடணும் அந்த இடத்துல. ஏன் தெரியுங்களா, ஐ ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஒரு ப்ரெசென்ட்டாக இது டெக்னிக்கலாக இது இருக்கு பார்த்தீங்களா. இந்த டேக்குங்கிறது ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் மூணு காலத்தையுமே குறிக்கிறது. இப்போ பாருங்க, ஐ டேக் நம்ம ப்ரெசன்ட்னு சொன்னாலும், சிம்பிள் ப்ரெசன்ட் சொன்னாலும், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மூணுத்தையும் குறிக்கிறது. ஒரு நல்ல ஒரு சாலியன்ட் பாயிண்ட்டை கொண்டு வந்தார். இப்போ பாருங்க, இது வந்து ப்ரெசன்ட்ல நவ் ஐ எம் ஸ்டார்டிங் நவ். இப்போ நீங்கள் அந்த வார்த்தை வர்றப்பே தெரியும், இதுதான் பியூராக இப்போ நடக்குது, இப்போ நடக்குது, இப்போ நடக்குது. ஐ டேக் ஒன்றும் இல்லை, ஐ டேக் மில்க். நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஐ டேக் மில்க் டெய்லி. இப்போ திருப்பி நான் போடுறது, ஐ ஆம் டேக்கிங் மில்க் நவ். இது ப்ரெசன்ட் மாதிரி தெரியும், நான் ப்ரெசண்டாக கன்சல்ட் பண்ணுறது தப்பு கிடையாது, ஏன்னா ப்ரெசண்ட்டும் இதுக்குள்ளே இருக்குது. நான் டெய்லி மில்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறதா, எடுத்துக்கிறேன் இல்லை, நான் டெய்லி மில்க் எடுக்கிறேன் அப்படின்னா, நேற்றையும் குடித்தேன், இன்னைக்கும் குடிக்கிறேன், நாளைக்கும் குடிப்பேன். இது புரியுதுங்களா என்ன எதுக்காக இது பர்பஸ்? நம்பர் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னாலும் ஐ டேக் மில்க். இப்போ பாருங்க, நான் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மாத்துறேன், ஆஃபன். நான் அடிக்கடி மில்க் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 4 வாட்டியோ 5 வாட்டியோ நேற்று எடுத்திருக்கேன், இன்னைக்கு எடுக்கிறேன், நாளைக்கு எடுப்பேன். ஸோ ஐ ஐ டேக் மில்க். இப்போ பாருங்க, இந்த இதை இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த டென்ஸோட இது சிம்பிள், ஐ இந்த ஆஃபனை கட் பண்ணிடு. இந்த டேக் மில்க் அந்த டென்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணுறேன். ஐ நெவர் டேக் மில்க். இது புரியுதுங்களா? இந்த நபர்னு போடுறேன், ஐ டேக் மில்க். நான் எப்பயுமே டீ மில்க் மில்க் எடுக்கிறதா, எடுக்கிறது இல்லைங்கிறது, எடுக்கிறது இல்லை. நான் வந்து எப்பயுமே எடுக்கல, பாஸ்ட்லி எடுக்கல, ப்ரெசன்ட்லி எடுக்கல, ஃபியூச்சர்லையும் எடுக்க மாட்டேன். புரியுதுங்களா? ஐ நெவர் டேக் மில்க். இது வரையிலும் நான் எடுத்ததே இல்லை. முதலையும் குடிக்கல, இப்பயும் குடிக்கல. ஐ நெவர் டேக், நான் எடுக்க மாட்டேன். ஸோ டெக்னிக்கலாக இந்த நம்பர் 1 இருக்கு இல்லையா, இந்த நம்பர் 1 நம்ம பயன்படுத்துகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்துவோம். இது எல்லாத்துக்கும் பொருந்துதா அப்படின்னு. இப்போ ஐ ஆம் டேக்கிங் நம்பர் டோட்டலி டிஃப்ரெண்ட், இப்போ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ப்ரொசீட் ஃபர்தர், உங்களுக்கு அது தெரியும். ஐ ஆம் டேக்கன்,
இது நம்ம பண்ணுவோம். அடுத்து நம்பர் த்ரீ, ஐ ஹவ் டேக்கன், இப்ப நான் வந்து ஒரு வார்த்தையை போடுறேனே, மில்க். இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு கிளாஸ்ல. இது ஞாபகம் இருக்குங்களா? எடுத்து எடுத்துக்கொண்டு, எடுக்கிறான் எடுக்கிறான் எடுக்கிறது. இதை வச்சுதான் நம்ம தமிழ் படுத்தணும். நீங்க I have taken na எடுத்து இருக்கிறேன். எடுத்திருக்கிறேன், ஐ ஹவ் டேக்கன் மில்க். இப்ப இந்த பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சருக்கு இப்படி போடுறோம். ஐ டேக் மில்க் டெய்லி. ஐ ஆம் டேக்கிங் மில்க் நவ். நவ். இது வந்து எடுத்திருக்கிறேன்னா செவரல் டைம்ஸ், பாஸ்ட் எடுத்திருக்கேன், அந்த ப்ரெசன்ட்டோட நான் ரிலேட் பண்ணேன். பாஸ்ட் மாதிரி தெரியும், ஆனால் பாஸ்ட் கிடையாது, இது ப்ரெசன்ட். நிறைய வாட்டி எடுத்திருக்கேன், இது வரலும் ஒரு 10 வாட்டினாவது குடிச்சிருப்பேன் இந்த மாதத்துலேயே. நான் இன்னும் நாளைக்கும் குடிக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி எதுவும் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஆனா வந்து நிறைய வாட்டி நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது தான் இதோட இது. இதுல பாருங்க, இந்த நாலு மட்டும் நீங்க பார்த்தாலே பாக்கி எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது இப்ப டைம் எடுத்துட்டு கூட பண்ணிக்கலாம். ஹாவ் பீன் டேக்கன். நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். இந்த பீனுங்கிறது கொஞ்ச நாளா நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம், கண்டினியூஸா ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறது. நான் பால் எடுத்துக்கொண்டு, அந்த கொண்டு வந்து கொண்டேவா மாறும். இந்த பீன் போடுறது ரொம்ப நாளா, கொஞ்ச நாளா எடுத்துட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, சின்ஸ் 1999 கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. சின்ஸ் 1999, ரொம்ப நாள், இது ஒரு 25 வருஷமா எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு ஒரு பெரிய பீரியட் போகிறது. செவரல் டைம்ஸ். இப்போ பாருங்க, ப்ரெசன்ட்ல பாஸ்ட் ஃபியூச்சர்ல வருது, ப்ரெசன்ட் நவுல வருது. இது வந்து ரிப்பீட்டடா பாஸ்ட்ல பண்ணிட்டு ப்ரெசன்ட்ல ப்ரெசன்ட்ல அதை வந்து டச் பண்றது, ரிப்பீட்டட் ஆக்ஷன். ப்ரெசன்ட்ல கண்டினியூ ஆகுது இல்லைங்களா? கண்டினியூ ஆகுது, ப்ரெசன்ட்லயும் இது ரிலவெண்டா இருக்குது. நிறைய வாட்டி மில்க் எடுத்திருக்கேன், ஃபியூச்சர்லேயும் நிறைய வாட்டி மில்க் எடுப்பேன் அப்படிங்கிறது. ஸோ பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் தான் டெஃபினட்டாக இது கனெக்ட் ஆகும். இதில் பாருங்க, இதுவும் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் தான், ஆனால் என்னென்னா லாங்காக இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரெசன்ட் லவ்ங்கிற மாதிரி இதுவும் ப்ரெசன்ட் தான், இது லாங் டைம், லாங் பீரியடு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் கீவேர்ட். இதில் டெய்லியில் ப்ரெசன்ட் இருக்கா? கட்டாயம் இருக்குது டெய்லியில் ப்ரெசன்ட். பாஸ்ட் இருக்கா? பாஸ்ட் இருக்குது. ஃபியூச்சர் இருக்குது. பாக்கி மூணுத்துலேயும் ப்ரெசன்ட்ல தான் அந்த ஆக்ஷன் இருக்குது. பாஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கலாம், ஆரம்பிக்காமல் இருக்கலாம், பாஸ்ட்ல கூட முடிஞ்சிருக்கலாம், இன்னமும் அதுக்கு ரெலவன்ஸ் இருக்குது. ரைட் நவ் இது இதுக்கு நான் ஐஎம் டேக்கிங், ஐ ஹவ் பீன் டேக்கிங், ஐ ஆம் டேக்கிங்னா இப்போ எடுத்துட்டு இருக்கேன், ஐ ஹவ் பீன் டேக்கிங்னா 10 வருஷமா எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஏரியா தான் ப்ரெசன்ட்டுக்கு நீங்க எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவு நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, லுக் அட் திஸ் சிம்பிள் திங். இதை அப்படியே காப்பி பண்ணலாம். இப்ப இந்த அதே இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்னன்னாக்கா, B1 B2 B3 B4 சார். இப்ப பாருங்க, ஐக்கு பதில் நான் ஹி மாத்திரேன், சப்ஜெக்டை மட்டும் மாத்திரேன். இப்ப பார்க்கலாம், ஐ பி மாட்டதுனால இங்க என்னது டேக்ஸ் டேக்ஸ். ஐ பதில் ஹி இங்க போறதுனால என்ன மாறுது? இஸ் மாறுது, மெயின் வெர்ப் மாறல. வெரி குட். இங்க இங்க ஐக்கு பதில் ஹி போடுறதுனால இங்க ஐக்கு பதில் ஹி போடுறதுனால ஹாஸ். எகெயின் இது எல்லாமே நீங்க வந்து சேஞ்சஸ் எல்லாமே இந்த சப்போர்டிங் வெர்ப்ல தான் அக்கர் ஆகுது. பாக்கி எதுவுமே நீங்க மாத்த வேண்டியதில்லை. ஐக்கு பதில் ஹி போடுறப்ப இந்த இது மாறும். ரைட். ஸோ இதை தான் நம்ம வந்து நிறைய வந்து சொல்லிட்டே இருந்தோம். இந்த ப்ரெசன்ட் 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 அவ்வளவு முக்கியம். ஏன்னா பாஸ்ட்ல பெரிய சேஞ்ச் வராது, ஃபியூச்சர்ல சேஞ்சே வராது.
பாஸ்ட்ல உள்ள ரெண்டு வாட்டி சேஞ்ச் இருந்தாலும் ஃபியூச்சர்ல வராது. ஸோ இந்த இப்ப அவன் எடுக்கிறான், எடுத்துக்கொண்டிருக்கிறான், அவன் எடுத்திருக்கிறான், அவன் எடுத்துக்கொண்டே இருக்கிறான். ஸோ இதைதான் நம்ம வந்து சொல்ல வந்தது. இப்ப இதுல வந்து இன்னும் தெளிவா நம்ம போடுறதுனாக்கா ஐ வி யூ, ரெண்டாவது யூ, ஹி ஷி இட் தே. அப்ப அந்த ஆர்டர் கூட மாற்றாம போட்டாக்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்கிள் ப்ளூரல்ங்கிறதுனால இந்த ஆர்டர் மாற்ற மாட்டாங்க பொதுவா. இந்த ஆர்டர் அப்படியே வைக்கிறப்ப ஐ டேக்னு போடுறப்ப இப்ப விக்கும் டேக் தான் வரும்னு நமக்கு தெரியும். நம்ம பார்த்துருக்கோம் யூ டேக், யூ டேக். பட் இந்த ஹீ ஷீட்டுக்கு தான் நம்ம போட்டிருந்த வி ஒன் வந்து ஐ வி யூ யூ தே, இதுக்கும் டேக் தான். நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்ததே தான் இன்னைக்கு இன்னைக்கு உள்ளதுல ஐ வி யூ தே, ஹீ ஷீட்டுக்கு மட்டும்தான் இது மாறும் அப்படின்னு. எஸ்பெஷலி வென் யூ ஃபோக்கஸ் ஆன் திஸ், இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஹீ ஷீட் டேக்ஸ் டேக்ஸ். இந்த சேஞ்ச் தான் நம்ம முதல் ஒர்க் ஷீட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ஒர்க் ஷீட் பண்றப்ப ஷி வியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், த யூனிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் வந்தது. ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு இது. ஸோ இதுல வந்து நம்ம டெக்னிக்கலா கிராமர் சொல்றப்ப ஐ கேம் வர்றப்ப வீக் என்ன வரும்னு கேட்டோம். என்ன வரும் ஐ கேம் வர்றப்ப வீக் என்ன வரலாம்? ஆர் ஆர். இந்த ப்ரெசன்ட்ல தான் ஏற்பட்ட சேஞ்சஸ் வரப்போகுது. யூக்கும் நமக்கு தெரியும் ஆறு தான் வரும், ரைட்? வேற எதுவும் வராது. ஹீக்கு எஸ் இஸ், ஷீக்கு இஸ். ஸோ இதில் தான் சப்போர்ட்டிங் மெயின் வெர்ப் அப்படிங்கிறது இங்கிலீஷோட அது இன்னொரு யூனிக்னஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம போகும் நம்ம அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப தெளிவாக நமக்கு இருக்கணும் வி ஒன், வி டூ, வி த்ரீ, வி ஃபோர், வி ஃபைவ் எப்படி வருது. They are. இப்ப நான் ஒரு ஹேவ்னு ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க வேற எதுவும் போட்டு நம்ம சப்போர்ட்டிங் வெர்ப் மெயின் வெர்ப் இல்ல, ஹேவ்ங்கிறது ஒரு பிரசன்டென்ஸ், ரைட்? சோ ஹேவ் வந்து இப்ப நம்ம இங்க போடலாம். இந்த முக்கியமான வார்த்தை இங்க இது பண்ணுவோம். ஹேவ், ஹேவ் வந்து என்ன மாறும் வி டூல? ஹேட், ஹேட். வி த்ரீல? ஹாஸ், இல்ல சாரி. இன்னொரு சொல்லுங்க. நீங்க கேக்குறது, நீங்க பேசுறது கேக்கல. ஹேவ், ஹேட், ஹேட் இங்க என்ன வரும்? ஹேவிங், ஹேவிங். வெரி குட். எனக்கு சரியா கேக்கல. ஹேவிங், ஹேவிங் ஹேஸ். ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியமா நம்ம பாக்குறது. இங்கேயும் நம்ம வந்து பார்க்கலாம் இஸ் என்னவா மாறுங்க. வாஸ் வாஸ் மாறும், ரைட்? இங்கதான் நம்ம முன்னாடி சொன்னோம் இருக்கிறேன், இருந்தேன், இருந்து சொல்ல முடியலுக்கு டெக்னிக்கலா இஸ் தான் வரும். அது வந்து ஒரு பெரிய இது கிடையாது, இஸ் தான் வரும். ஆர், நான் இங்க ஆர் போறேன் ப்ளூரல். சோ இதுவும் பீன் தான், இஸ் வாஸ் பீன். பாருங்க, இருக்கின்றன, இருந்தன, இருந்து. சோ இது வந்து முற்று பெறாத விளைங்கிறது, இதுவும் இருந்துதான், இதுவும் இருந்துதான். இருந்து கொண்டு இருக்கிறாள், இருக்கிறாள், இருக்கிறது. இஸ் ஈஸ்வீட்டுக்கு இஸ் தான். இப்ப நல்லா அது பார்த்தா கொண்டு இப்ப பாருங்க ஐ ஆம்னு போறோம். ஆம் வந்து என்னவா மாறுங்க? ஐ ஆம் பாஸா மாறும், அவ்வளவுதான். இருக்கிறேன், இது இருக்கின்றன, இருந்தன, இருந்தது, இருந்து இருந்து கொண்டு இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. முடிஞ்சு. அது நீங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா போட்டுக்கலாம்.
இரு அப்படின்னு சொல்லணும். இரு வந்து இரு அப்படிங்கிறது இருந்தேன் இருந்தான். நீங்க வந்து அந்த எட்டையுமே நீங்க கொண்டு வந்துடலாம், இரு இருந்தான் ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். இருந்து 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 கொண்டு இருக்கிறது, ஏன்னா ஹீசி இட்டு கொண்டு. ஸோ ஈஸ் வாஸ் பீன், ஆர் வேர் பீன், ஆம் வாஸ் பீன், பி வாஸ் பீன், இது எல்லாம் நீங்க ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இது மூணுமே ஈஸி அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்த ஆக்சுவல் சேஞ்ச் வந்து இதுல தான் சேஞ்ச் இருக்கும். இதை தான் இப்போ பார்க்க போறாங்க. லுக் அட் தட், ஹாவ் வந்து வீக் என்னவா மாறும், ஹாவ் யூ ஹாவ் ஹீ has ஹாஸ் ஷீ she has it has has இது வந்து ஹாவ். நம்ம ஐவியூ நம்ம பார்த்தோம், ஐவியூ டே, இது எல்லாமே ஹாவ் தான் வரும், V1 ஃபார்ம் தான் வரும். இது V5 ஃபார்ம், அவ்வளோதான். இது V5 ஃபார்ம் ரைட். நம்ம இந்த ப்ரெசென்ட்டை பொறுத்த வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஏன்னாக்கா ப்ரெசென்ட்டில் தான் இவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது. நான் வந்து பாஸ்ட்டில் டுக்குன்னு போடுறேன், டுக்குன்னு போடுறேன், எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காதுங்கிறது தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து வரும். எல்லாமே எதுவுமே மாறாது. ஸோ அதனால தான் இந்த ப்ரெசன்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது வந்து V2லேருந்து எடுக்கிறோம். இஃப் யூ லுக் பேக், நம்ம V3லேருந்து எடுக்கல, நிறைய இடத்துல V2 V3 ஒன்றா இருக்குது. ஆனால் நம்ம எடுக்க போகிறது பாஸ்ட்னா V3ல V2லேருந்து மட்டும்தான் எடுக்கும். V3க்கு எடுக்க வேண்டியது வேற அப்படின்னு நமக்கு தெரியும், அதுவும் நம்ம பார்ப்போம்னு தெரியும். அது இன்னைக்கு அது ஒரு இதில் பார்த்துலாம். பட் ரொம்ப முக்கியம் வந்து திஸ் இஸ் வாட் இட் இஸ் சேஞ்ச் வராது. நான் இப்போ ரோட்டுன்னு போடுறேன், ரைட்ல இருந்து ரோட்டு உருவாகுது மாறாது, ஆனா நான் இந்த இடத்துல ரைட் போடுறேன். ஸோ ரைட் வந்து இங்க வருது, ஹீ ஷீட்டுக்கு வந்து ரைட்ஸ் தான் வரும். Right. ஸோ இந்த சேஞ்ச் நமக்கு தெரியணும். இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப இப்போ பாருங்க, ரோட் வந்து V2, ரைட் வந்து V1, ரைட்ஸ் வந்து V5. நான் நல்லா பார்த்துக்கணும், ப்ரெசன்ட்ல வந்து V1 V5 யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட்ல V2 மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரைட். இந்த இது வச்சு நம்ம இப்போ எக்யூப் ஆயிருப்போம் அப்படின்னா, ரைட் சென்டென்ஸ் வாங்கி ஸ்ட்ரக்சர் 1 வந்து ரைட், ரைட் சென்டென்ஸ் 2 போடும். ஐக்கு வந்து ஆம் ரைட்டிங் போடுறேன், I'm writing. ஆம் பத்தி நமக்கு தெரியும், ரைட்டிங் நம்ம டச் பண்ண கூடாது. இப்போ நம்ம ஈஸியாக கொள்ளுங்களேன். இப்போ நீங்க இதை ஃப்ரீஸ் பண்ணுறேன், பி கே நவரும் Or Are writing. writing. ரைட்டிங் யூ. Are writing. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் 4 தான் பார்ப்போம், வேற எதுவும் பார்க்க போறது இல்லை. அதுக்குள்ள என்னென்ன சேஞ்ச் வருதுங்கிறத பார்ப்போம். You ஸோ are writing. யூ ஆர் ரைட், ஹீ He is writing. முன்னாடியே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இங்கே பார்த்துருக்கோம், ஹீ இஸ் ரைட்டிங் அப்படியே போட்டுருவோம். சென்டென்ஸ் நம்பர் 1 2 எஸ் சென்டென்ஸ் 2 எஸ் ஹீ ஷீ ஈ ஷீட்டுக்கு ஒரே குரூப் தான், தே, They are தே writing. ஆர் ரைட்டிங். அவ்வளவுதான். அது ப்ரெசன்ட்ல தான் இருக்கு, நல்லா பார்த்துக்கணும். S1 S2 ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் 1 2, சென்டென்ஸ் டைப் 1 2. இப்போ 3 அண்ட் 4 பார்த்துருவோம், இதுவும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். S3 பார்த்துருக்கோம். Have written. வெரி நைஸ், நமக்கு தெரியும் ஹாவ் இந்த ரிட்டர்ன் மெயின் வெர்பை டச்சே பண்ணக்கூடாது, அந்த ஸ்ட்ரக்சர்ல சப்போர்டிங் வெர்பை மட்டும்தான் பண்ணணும். வி ஆல் நோ ஹாவ் ரிட்டர்ன் வரப்போகுது ரைட். இந்த ஹாவ் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இந்த புதுசுல நம்ம பார்த்துருப்போம் ரைட். அதே மாதிரி இங்க ஹாவ் ரிட்டர்ன்
சோ இங்க என்ன சேஞ்ச் ஆக போகுது? has written has written. அவ்வளவுதான். எகெயின் இங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரெசன்ட்ல, அதுல இருந்து அப்புறம் பாஸ்ட் நம்ம டெரிவ் பண்ணிக்கலாம். ரைட். சோ இந்த பேஸ் இது நம்ம பார்த்தோம், இந்த பேஸ் வந்து நம்ம பார்த்ததுமே அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணது. நவ் வில் கோ வித் எஸ் ஃபோர். லாஸ்ட் பார்க்கறது இன்னைக்கு பார்க்கற ஸ்ட்ரக்சர் இது நமக்கு தெரியும். நான் எழுதி கொண்டே இருக்கிறேன், இப்ப கொண்டு வந்தோம். ஐ ஹாவ் சொல்லுங்க. Writing இல்ல ஐ ஹாவ்க்கு அப்புறம் been 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 writing been writing. சார், நாங்க பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதுங்களா? சில வேர்டு கேட்கல, அந்த பீன் சொன்னது நீ கேட்கல, இப்ப கேட்குது. இப்ப ரொம்ப ரேரா தான் கேட்கல, பட் கேட்குது. ஐ ஹவ் பீன் ரைட்டிங். இப்ப திருப்பி நம்ம வந்து பாக்குறப்ப ரொம்ப ஈஸி. ஹேவ் வந்து ஐவியூயூ தேக்கு மாறாது அப்படின்னு தெரியும். கீஷி ஹேவ் வந்து ஹேஸா மாறப்போது, பாக்கி எதுவுமே மாறாது. இந்த ஒரு வேர்டு வச்சதுக்கு சொல்றோம்னா எந்த வேர்பு வேணாலும் அப்படி மாத்தி அந்த ஃபார்ம்ல போட்டுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணுவோம் எகெயின். ஏன் ஏன் ஏன்னா இதுல வந்து என்னென்ன சேஞ்ச் வருது அப்படிங்கிறது. இப்ப நான் வந்து ஒரு பேர் கொடுக்குறேன், ரமேஷ் கொடுக்குறேன். இப்ப ரமேஷ் ஆர் சுரேஷ் கொடுக்குறேன். ரமேஷ் அண்ட் சுரேஷ் கொடுக்குறேன். இதுதான் சார் என்னோட கொஸ்டினாக இருந்துச்சு. ஏன்னா ஹீ சி இட் அப்படின்னு போடுறப்போ, இல்லை ஒரு சிங்கிள் பர்சனோட நேம் வர்றப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிடுறோம். பட் டூ நேம்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? இப்ப பாத்தலாம். இப்ப ரமேஷ் வர்றப்ப இதுக்கு எதை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? இல்லைங்க, நான் போட்டுறேன் ராஜா அண்ட் ராணி. ஓகே. ராணி ஆர் ராஜா. சப்ஜெக்ட் எப்படி மாத்துவீங்கன்னு பார்க்கலாம். ராஜா அண்ட் ஐ, ராஜா ஆர் ஐ. இது எல்லாமே ஒரு பர்சனோட பேரு, இப்படி போட்டுக்கலாம். நம்ம எப்படி வேணாலும், ரமேஷ்ங்கிறது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஃபைனலைஸ் பண்ணுங்க. சப்ஜெக்ட் வந்துட்டு அது வந்துடும். ரமேஷ், ரமேஷ் அது சுரேஷ் ஒரு ஆள் தான், ஒரு ஆள் ஒரு தான். ரெண்டு பேரும் ஒரு ஆள். இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க. ரமேஷ் அண்ட் சுரேஷ் என்ன வரும்? ரெண்டு பேர். டே ராஜா அண்ட் ராணி ரெண்டு பேர். டே ராணி ஆர் ராஜா, இது பாருங்க இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட்ல கடைசியா ஆர் சி ஆர் சி ஹிஆர்சி. ஆனா என்ன தெரியுங்களா போடுவாங்க, இந்த ஹிஆர்சியில இந்த கடைசியா உள்ளதை மட்டும் போடுவாங்க, அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். நம்ம என்னன்னு சொல்றோம் உங்களுக்கு, ராஜா அண்ட் ஐ. வி வி இல்ல இந்த அண்டு இருக்குல்ல. ஆமா, வெரி குட். இப்ப ராஜா அண்ட் ஐல இந்த அண்டு இருக்குல்ல, அண்டு வந்தாலே ப்ளூரல் வந்துடும். இப்ப பாருங்க இது வி தான் போடுவோம். இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது வி, இதுல இந்த இடம் தான் முக்கியம். ராஜா ரயில வெறும் ஐய மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ராஜா ரயில வெறும் ஐ, இந்த ஆர் வர்றப்ப. இப்போ இப்ப போடலாம். ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ். ஈஸியா டே போட்டுடலாமா? அண்ட் வந்துருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தே வேணா அண்ட் வந்திருக்கு, மல்டிபிள் தான், எதை பற்றி வேணாலும் போட்டுங்க. இப்போ டீச்சர் ஆர் ஸ்டூடெண்ட்,
அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் போறேன். இங்க என்ன வரும்? இப்போ வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறப்ப ஆறு ஆறு வர்றதுனால ஹி ஆர் சி லாஸ்டா வர்றதா அவங்க ஹிஆர்சி லாஸ்ட் வர்றதுல. இப்ப பாருங்க, ஸ்டூடெண்ட் ஆர் டீச்சர்ஸ் தே இப்பதே தே அவ்வளவுதான். இந்த சிக்னல் இருக்கிறது. ஸோ இந்த ஒரு இது மட்டும் எகெயின், இது நீங்க ரீடிங் கொடுக்க கொடுக்க வந்துடும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறப்ப கரெக்டா பேசுவாங்க, ஷி அண்ட் ஐ அப்படிம்பாங்க. இந்தியால ஐய ஐய முன்னாடி ட்ரை பண்ணும், ஐய ஐய முன்னாடி போடக்கூடாது, ஷி அண்ட் ஐ. இதுல நீங்க பி போட்டுக்கணும். இப்ப சிஆர்ஐ இதான் போடும், ஐஆர்சின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க வந்து ஐய வந்து ஐ வர்றப்ப பின்னாடி போட்டுருவாங்க. இது இது ஒரு ஒரு ஐடியாக்காக இருக்கட்டும். இது நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம், நிறைய ஒர்க் ஷீட்ல பயன்படுத்துறப்ப நீங்க ஈஸியா கொண்டு வந்துருவீங்க, கொண்டு வந்துருவீங்க. இப்ப பாருங்க, ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வருது? One of the students, he, one person, he or she. யாருசி டூ ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் They. தே வரும். Two of the students are I. இங்க வந்து ஐ I தான் நீங்க அந்த சப்ஜெக்ட் கேட்ட மாதிரி போடுங்க. இந்த சப்ஜெக்ட் அதனால தான் இந்த இந்த ப்ரொனவுன்ஸுங்கிறது அவ்வளோ முக்கியம், எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம். ஸோ இந்த இந்த வகையில் இது வந்து திஸ் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங் டு லுக் லைக். இது வந்து எஸ் ஒன்று போனது சென்டென்ஸ் ஒன், சென்டென்ஸ் டூ, சென்டென்ஸ் த்ரீ, சென்டென்ஸ் ஃபோர். அதுக்குள்ள இது வந்து பாருங்க, பி பி ஒன்னா இருக்குது, வேர்ப் ஒன்னா இருக்குது இதை பொறுத்தவரை. ஸோ இங்க வந்து வேர்ப் ஃபைவ் வருது. ரைட், இன்னொரு வேர்ப் ஒன் இருக்கு, நீங்க இதை போட்டுக்கலாம். இதை வந்து நீங்க யூ கேன் நோட்டேட், இப்படிதான் நம்ம வந்து குறிப்பிடுறோம் அப்படிங்கிறது புரியும். This is how it will go like. ஸோ இங்க வி ஃபோரா இருக்குது, எதுவுமே பெரிய டச் ஆகல, எல்லாமே வி ஃபோர் இங்க இருக்குது. ஸோ இங்க வி த்ரீயா இருக்கு, சேஞ்ச் ஆகல வி ஃபோர். ஸோ சொல்ல போனா இந்த ப்ரெசன்ட்ல வந்து வி ஒன் யூஸ் பண்றோம், வி த்ரீ யூஸ் பண்றோம், வி ஃபோர் யூஸ் பண்றோம், வி ஃபைவ் யூஸ் பண்றோம். பார்க்க முடியுதா? வி டூ தவிர எல்லாமே யூஸ் பண்றோம். ஸோ ஒரு ஒரு ஆல் காம்ப்ரிஹென்சிவ் டென்ஸ்னா எங்க ப்ரெசன்ட் தான். ஸோ இதை இதை நம்ம பார்க்குறப்ப நான் எடுக்கிறேன், நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், நான் எடுத்திருக்கிறேன், நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். இப்போ நாம் எடுக்கிறோம், நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், நாம் எடுத்திருக்கிறோம், நாம் எழுதி. இப்போ நீங்க எழுதுறது போட்டால் இங்கே ரைட்டுக்கு பதில் ரைட்டாக போடலாம் நீங்க, அது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது. நான் நாம் எழுதுகிறோம், நான் இல்லை நாங்கள் எழுதுகிறோம். இப்போ பாருங்க, எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம், இல்லை நாம் எழுதி நாம் எழுதி கொண்டிருக்கிறோம், நாம் எழுதி இருக்கிறோம், நாம் எழுதி கொண்டே இருக்கிறோம். ஸோ இந்த ப்ரெசண்ட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஓரளவு இன்னைக்கு தெளிவாகவே ஐடியா கிடைச்சிருவே. இதுக்கு இந்த இதுக்கு வந்து நம்ம வருவோம். இந்த ப்ரெசண்ட் பாஸ்ட்னு இல்லை, எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு இது. ஒரு ஜஸ்ட் இந்த கான்செப்டை சொல்லணும், ஹவு இம்பார்ட்டன்ட் திஸ் எயிட் வேர்ட்ஸ், எவ்வளோ முக்கியம் இந்த எயிட் வேர்ட்ஸ்னா, அவ்வளோ முக்கியம் நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணுறோம்னு இருக்குது. பேசிக் ரூல்ஸை மட்டும் இங்கிலீஷில் கொடுத்துருக்கு, அந்த ரூல் அப்ளை பண்ணலாம் அவ்வளோதான்.
லுக் அட் திஸ். இந்த ப்ரெசென்ட்ல மட்டும் V1 யூஸ் பண்ணியிருக்கோம், V3 யூஸ் பண்ணியிருக்கோம், V4, V5. மெஜாரிட்டி ஆஃப் ஆல் த ஃபார்ம்ஸ், நான் அஞ்சு ஃபார்ம்ல நாலு ஃபார்ம்ல நம்ம ப்ரெசென்ட்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பார்க்கறது தான் முக்கியமானது. நீங்க ஒரு வாட்டி பார்த்துருக்கீங்க, இப்போ என்ன பண்ணணும், குயிக்கா அது வில் டூ ஒன் திங். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க சொல்லுங்க, என்ன ஆன்சரா இருக்கும், வாட் டேஷ் யூ டேஷ் அட் த வீக்கெண்ட். யூ வாட் டு யூ டூ அட் த வீக்கெண்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, வாட் டு யூ டூ அட் த வீக்கெண்ட். ஸோ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன் இந்த இத்தனை டூ வருதுங்கிறது நம்ம முன்னாடி ஒரு வாட்டி இது பண்ணோம். வாட் டு யூ டூ அட் த வீக்கெண்ட், இதில் குறிப்பாக பார்க்க போனீங்கன்னாக்கா யூஎஸ்ல ஆன் த வீக்கெண்ட்னு யூஸ் பண்ணுவோம், யூகேல அட் த வீக்கெண்ட். அது ரொம்ப ரேராக சேஞ்ச் நடக்கும் ப்ரொபோஷனில், அது மாதிரி நடந்த ஒரு சேஞ்ச் தான் இது. பார்க்கிங் கார்ட்ல போட்டுக்கலாம், முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் அட் த வீக்கெண்ட்ங்கிறது யூகே. ஆன் த வீக்கெண்ட்ங்கிறது யூஎஸ். ஸோ இவங்க வந்து பேசிக்காக சொல்ற விஷயம் அதுதான், வில் டேக் கேர் ஆஃப் த ப்ரெசன்ட், ஐ டூ அட் த வீக்கெண்ட். நீங்க ஆன் த வீக்கெண்ட்னு போட்டாலும் தப்பு இல்லை. நான் வீக்கெண்ட்ல அதை பண்றப்ப லான் மூவ் பண்றது வீக்கெண்ட்ல நான் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றேன்னா, இப்ப பாருங்க இந்த டூவை வந்து ஸ்பிளிட் பண்றோம். ஸ்பிளிட் பண்றது ஒவ்வொரு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். டூ பிளஸ் டூ இங்க போட்டுக்கலாம் டூ டிட் டன். இது முற்றுப்பெறாதவங்க இதை ஸ்பிளிட் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஸ்பிளிட் ஆகியிருக்குது. டஸ் டஸ் ஸோ இது வந்து நம்ம பின்னாடி வர்றது எல்லாமே இது ஒன்றும் இல்லை, இதை அப்படியே போட்டுட்டு இந்த டூவை பிரித்தோம்னா அவ்வளோதாங்க. அகைன் டூ இப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஈஸியாக மெஜ் ஆகிடும். டூவை வெளில எடுக்கிறப்ப பாக்கி டூ மட்டும் இருக்கும், டிட்டை வெளில எடுத்துட்டோம்னா டிட்டில் டூ மட்டும் இருக்கும், திருப்பி டஸ்ஸை எடுத்துட்டோம்னா அந்த டூன்னு வந்துடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சப்போர்ட்டிங் வெர்ப், இந்த சப்போர்ட்டிங் வெர்ப் தான் வாட் யூ டூன்னு இப்போ போட்டோம். சப்போர்ட்டிங் மெயின் வெர்ப் ரெண்டாக பிரித்தோம், இந்த டூ டூன்னு பிரியுது. ஸோ வாட் யூ டூ எடுத்துக்கணும், ஐ டூ டூ டூ. இப்ப பாருங்க இதை அப்படியே இங்க கொண்டு வாங்க, இத லெட்ஸ் டேக் இட். நான் அந்த ஒரு விஷயத்த பண்ற வீக்கெண்ட்ல அப்படின்னு நான் போடுறேன், ஐ டூ இட் ஆன் த வீக்கெண்ட், ஐ டூ டூ இட் ஆன் த வீக்கெண்ட் அப்படிங்கிறது பிரிக்கிறது தான். இது பிரிக்கிறதோட மெயின் ரீசன் என்னன்னா, நான் அதை பண்றது இல்லைன்னு நீங்க சொல்ல வர்றதுக்கு அவ்வளவுதான். அதை பண்ணலன்னு சொல்றதுக்கு தான் அதை பிரிச்சோம், இதை பிரிக்கிறதுங்கிறது முக்கியம். எகைன் ப்ரெசன்ட்ல இதை பிரிச்சு பழகிட்டோம்னா பாஸ்ட் ரொம்ப ஈஸி தான். இதை டூவை வெளில எடுப்போம், அதை டிட்டை வெளில எடுப்போம், அவ்வளவுதான். இந்த மூணு சென்டென்ஸ் எனக்கு இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஐ டூ இட் ஆன் த வீக்கெண்ட்னா நான் வீக்கெண்ட்ல அதை செய்யறேன், நான் வீக்கெண்ட்ல அதை செய்யறேன். ஐ டூ டூனா நான் வீக்கெண்ட்ல அதை செய்யறேன். இது இந்த டூவை நம்ம வெளில எடுத்து போட்டால் ஐ டூ டூ இட் ஆன் த வீக்கெண்ட்னா நான் வீக்கெண்டில் உறுதியாக செய்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுறதுக்கு.
பட் அந்த ஸ்ட்ராங்கா பேசுறதை விட இன்னொரு இதுக்கு இது பயன்படுது. எதுக்குன்னா இதை பிரிச்சு நெகட்டிவா போடுறதுக்கு, இல்லைன்னா இந்த பாருங்க அந்த பிரிக்கிற பாருங்க, டூ ஐ டூ இட் ஆன் த வீக்கெண்ட். எதுக்கு அந்த டூ யூஸ் ஆகுதுன்னு பாருங்க, கேள்வி கேட்கறதுக்கு. எஸ் ஐ எஸ் இப்ப பாருங்க பதில் சொல்றதுக்கு, உறுதியா பண்றது, பிளான் மோ பண்ணியே ஆத வீக்கெண்ட்ல. இது புரியுதுங்களா? இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. இது புரியுதுங்களா? நோ ஐ டு நாட் டூ இட் இன் த வீக்கெண்ட். கேள்வி கேட்கறாங்க வீக்கெண்ட் அதை பண்ணுவியான்னு. சதீஷ் இது ஓகேங்களா? புரியுதுங்களா? அந்த எஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கு. எஸ் ஐ டூ இட் கூட்டுங்க என்ன வரும், என்ன வரும்? டூவை பிரிச்சா டூ பிளஸ் டூவா பிரிக்கிறீங்க, டூ பிளஸ் டூவா கூட்டினா ஓகே 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 அவ்வளவுதான், டூ அவ்வளவுதான். இது ரெண்டா பிரிச்சிருக்கீங்க அவ்வளவுதான். இது பிரிக்கிறதுக்கு பொதுவா வந்து ஒரு ரீசன் இருக்கு, நெகட்டிவா சொல்லணும், பாசிட்டிவா சொல்லணும், கேள்வியா போடணும், ஆன்சரா போடணும். இன்னொன்னு இருக்கு, பிளீஸ் டூ ஹெல்ப் மீ. இதுக்கோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்ற வித்தியாசம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் டூ ஹெல்ப் மீனா கண்டிப்பா கரெக்டா பண்ணுங்க. பண்ணுங்க, நான் அவ்வளோ ரொம்ப இதா இருக்கேன், நீங்க எனக்கு வந்து அதுதான். அது ரெண்டுத்தையும் அது அந்த எம்ஃபசைஸ் பண்றதுக்கு பிரிப்பாங்க, சின்ன வித்தியாசம் தான். உறுதியா ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு ஆப்ளிகேஷனாவே வச்சுட்டு பண்ணுங்க, எனக்கு கட்டாயமா ஹெல்ப் பண்ணுங்கிறது. ஸோ அந்த டூவர்ஸ் பிரித்து தனியாக போடுறப்ப அது பவர் அதிகமாகும், அது எம்பசைஸ் அதிகமாகும், அவ்வளோதான். ஸோ வி வில் கோ பேக், ஏகப்பட்ட கொஷின்ஸ் இதை பற்றி நம்ம வந்து திருப்பி திருப்பி பார்க்க போகிறோம். வி வில் கோ பேக் அண்ட் குயிக்லி டூ திஸ் இயர். நம்பர் டூ, வாட் டஸ் டிக் அண்ட் டாம் லைக்? இதுல வந்து என்ன வேர்ப் என்னன்னு பார்க்கணும், மெயினா அதான் மெயினா பார்க்கணும். வேர்ப் என்னன்னு பார்க்கணும். லைக் லைக் தான் வேர்ப். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். லைக் ஸோ அப்படின்னா வந்து ஓகே, நான் ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு இங்கிலீஷ்ல உள்ள ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அது வந்து இப்ப சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ like to dance. I like dancing. நோட் பண்ணிக்கலாம், அது முக்கியமானது. I like to dance. எனக்கு இப்ப டான்ஸ் ஆகணும்னு ஆசையா இருக்கு. I like to dance. I like dancing. எனக்கு பொதுவா நடனம் ஆடுறது பிடிக்கும், டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். இது புரியுதுங்களா? ஐ லைக் டு டான்ஸ். நான் ஒன்று இது வந்து ஜெனரல், எப்ப எனக்கு பிடிச்சது. இப்ப பாருங்க, ஐ லைக் டு ஹாவ் ஐ like having tea. இது புரியுதா என்ன அர்த்தம், ரெண்டு இடத்துக்கு வித்தியாசம் புரியுதா? I like to have tea அப்படின்னா வந்து எனக்கு இப்ப டீ வேணும், எனக்கு இப்ப கேக்குறாங்க. நீங்க ஒரு விருந்த உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க வீட்டுக்கு, வாட் யூ வாட் யூ லைக் டு ஹாவ்னு கேக்குறீங்க நீங்க. ஐ லைக் டு ஹாவ் டீனா இப்ப எனக்கு டீ வேணும்னு. ஐ லைக் ஹேவிங் டீனா டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா ஜென்ரலா கேக்குறாங்க. அது அவங்க கெஸ்ட்னு இல்லை, வீட்டுக்கு வரணும்னு இல்லை, ஜென்ரலா ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறீங்க. ஐ லைக் ஹேவிங் டீ அப்படின்னா சிம்பிளா எனக்கு பொதுவா டீ பிடிக்கும், காஃபி பிடிக்காது அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, ஐ
இது அப்படியே சொல்றேன், எனக்கு டீ குடிக்கிறது பிடிக்காது. இதே பாருங்க, டூ ரெண்டா உடச்சு நான் நெகட்டிவ் போடுறேன். இப்ப எனக்கு டீ வேண்டாம், எனக்கு காஃபி கொடுங்கன்னு கேட்குது. இது புரியுதா? டூ ஹாவ்ங்கிறது இதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ்வாங்க. நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், இன்ஃபினிட்டி வர்றப்ப அப்போ உள்ளது அட்ரஸ் பண்ணுறது. இது பேர் ஜரண்டும்பாங்க. நம்ம பேசுகிற ஞாபகம் இருக்குங்களா? ஜரண்டுங்கிற வேர்டு, ஜரண்டு சொன்னீங்க. நவுன். இது நவுன், நவுன் வந்து ஐஎன்ஜியா வர்றது. இது எப்படின்னு சொல்றேன், பொதுவான ஒரு விஷயம் நீங்க பேசுறப்ப கரெக்டா இதுல பேசுறதுல வந்து ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல குழப்பம் மாதிரி தெரியும், ஆனா கரெக்டா அந்த கான்செப்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா. இப்ப பாருங்க, ஐ லைக் ஆப்பிள்ஸ், ஐ லைக் ஆப்பிள். இப்ப சொல்லுங்க, லைக் தானே வெர்ப், இது நவுன் இல்லைங்களா? அதே நல்லது. ஐ லைக் டான்ஸ். இப்ப புரியுதுங்களா? டான்சிங் இங்க வெர்ப் கிடையாது, புரியுதுங்களா? நவுன், பெயர் சொல். ஆ ஓகே நவ லைக் தானே. நல்லா பாத்துங்க. இதே மாதிரி ஐ லைக் டு டான்ஸ், இப்ப நான் டான்ஸ் ஆடுறது வந்து டோட்டலா வேற எது நவுன் இல்லை. ஐ லைக் டு டான்ஸ், இது என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன பண்ணி இன்ஃபினிட்டிவ் வெர்புன்னு சொல்லுவோம். அவங்க கலை வந்திருப்பாங்க அந்த கிளாஸுக்கு, நீங்க எல்லாமே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்லயே நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார், ஜெரண்டோ இன்ஃபினிட்டிவோ. ரைட், வெரி குட். சார், இப்போ இதில் வந்து ஐ லைக் ஆப்பிள் அப்படின்னா வந்து எனக்கு வந்து இப்போ ஆப்பிள் பிடிக்கும், இல்ல ரைட்டுங்களா? இல்ல, பொதுவா ஐ லைக் ஆப்பிள்னா, இப்ப பாருங்க, ஐ லைக் ஆப்பிள்னா பொதுவா எனக்கு பிடிக்குது. இப்ப பாருங்க, இது அப்படியே ஆட் பண்ற பாருங்க, இன்னொரு ஜெரண்ட் போடலாம், தப்பே இல்லை. இங்க ஆப்பிள் எங்க கொண்டு வாங்க? ஐ லைக் ஹேவிங் ஆப்பிள். ஓ, இப்போ எனக்கு ஆப்பிள் பிடிக்கும். இல்ல 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 இல்ல, ஐ லைக் ஹேவிங். இப்ப ஐ லைக் டு ஹேவ் ஆப்பிள்னு போடுங்க. நீங்க வீட்டுக்கு வர்றவங்களை வாட் வுட் யூ லைக் டு ஹேவ் நீங்க கேட்பீங்க இல்லையா? வந்த உடனே அவங்க கேட்கறது என்ன வேணும்னு, அந்த டு ஹேவ், இந்த டூன்னு வந்தா இப்ப குறிக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், அப்பதான் வந்து அது கரெக்டா நீங்க அப்ரிஷியேட் பண்ண முடியும். வி வில் டூ திஸ் இயர். இந்த ஒரு எக்ஸாம்பிளே ட்ரிக்கியான எக்ஸாம்பிள் தான். இப்ப எனக்கு சொல்லுங்க, நம்பர் டூ சொல்லுங்க பார்க்கலாம். What does டிக்கன் Dick டாம், and ரெண்டு பேர், ரெண்டு பேர் டிக்கன் டாம், ரெண்டு பேர். ரெண்டு பேர் இருக்காங்க? டூ தான் ஒரே தான். வெரி குட். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க கொண்டு வந்துட்டீங்க, டூ தான் வரும்னாங்க இல்லையா? ஏன்னா ஆமாம். அது ப்ளூரலா இருக்கு, தேக்கு உள்ளது, டூ தான் வரும். லைக் வந்து வேர்புங்கிறது தெரியணும். சோ தி ஃபைட் இஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி, பி அண்ட் டி கண்ணு தூக்கி. சோ இப்படி வருது, சொல்லுங்க. வாட் டூ டிக் டாம் டாம் லைக் டூ. ஓ லைக் அப்புறம் ஏன் டூ வருது? டூயிங் ஃபர்ஸ்ட் டூயிங், ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. இந்த லைக் ரெண்டா உடைச்சுதான் டூ பிளஸ் லைக் போடுறீங்க, அந்த டூவை வெளில எடுக்கிறீங்க. வாட் டூ டிக் அண்ட் டாம் லைக், அப்புறம் டூயிங் தானே போடணும், டூயிங் தானே ஜெரண்டர் தான் கிடையாது, டூயிங் தானே ஜெரண்டர். இப்ப இது புரியுதா? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். எஸ் எஸ் He likes. ஐ லைக் டூயிங், வெரி குட். இப்ப நீங்க பாக்குறப்ப ஐ டூ லைக், சோ ஐ டூ லைக் டூயிங். எதுக்கு நம்ம டூவை பிரிக்கிறோம்னா, இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஐ டூ நாட் லைக் டூயிங் திஸ். ஐ லைக் டூயிங் யோகான்னு நீங்க போறோம். சில பேருக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கும், யோகாலாம் சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது, பிடிக்காது.
ஐ டு நாட் லைக் இட். ஸோ இந்த ஒரு நூவான்ஸுக்கெல்லாம் நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த நீங்க ப்ரெசன்ட் இது பண்றப்பயே இதெல்லாம் பார்க்கணும். டான்ஸிங்னா எங்கேயோ வந்து டான்ஸுங்கிறாரு வேர்புல, டான்ஸுங்கிறது நவுனா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் பாருங்க. ஹேவிங் டூயிங், லுக் அட் திஸ் டூ டிட் டன் டூயிங் டஸ். ஸோ இந்த இடத்துல ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், V1, V2, V3, V4, V5, அப்புறம் சிக்ஸ்ன்னு ஒரு பொசிஷன் இருக்கு. இந்த சிக்ஸ் பொசிஷன் தான் அதை நவுனா மாற்றுறதுக்குரிய ஏரியா. யூஎஸ்ல நவுன பேர்பாவும் பேர்பன் நவுனாவும் நிறைய யூஸ் பண்ணுவோம். யூகே கம்பேர் பண்ணுறப்ப அவங்க வந்து நவுன பேர்பாவும் பேர்பன் நவுனாவும் மாற்றுவாங்க. இது வீன்னு நான் போடல பாருங்க, வெறும் சிக்ஸ்ன்னு போடுறேன். அந்த பொசிஷன் டூ டிட் டன் டூயிங் டஸ், இது வந்து டூ ஜெரட். இதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, இந்த வார்த்தைகள் நம்ம வேர்ட் ஃபேமிலியில் பேசுவோம். இது பாருங்க, செயல், நல்லா பாருங்க, செய்கிறேன், செய்தேன், செய்து, செய்து கொண்டு, செய்கிறான், செய்கிறாள், செய்கிறது, செய்தல், செய்தல், செய்தல். இப்போ சொல்லுங்க, செயல்னு ஒரு வார்த்தை இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா அது என்னன்னு? நீங்க சொல்ல முடியுமா? செயல், செயல் வந்து நவுன்ல வரும். அப்படியே போடுங்க, ரெண்டு ஒண்ணுதான் பிரிச்சிருக்கோம், ரெண்டு ஒண்ணு டீல் ஆரம்பிக்க டீல முடியும். டீல ஆரம்பிச்சு டீல முடியும். ஃபோர் லெட்டர்ஸ், செயல் சொல்ல முடியுமா? மகத்தான செயல். ரெண்டாவது லெட்டர் மூணாவது லெட்டர் சேமா இருக்கும், முதல் லெட்டர் நாலாவது லெட்டரும் சேம். டீட் டீட் டீட், கிரேட் டீட், இட்ஸ் எ கிரேட் டீட். ஓகே, இது பார்க்கலாம். இது என்னன்னு இந்த பார்ட்டை வந்து பின்னாடி நிறைய கிளாஸ்ல பார்க்க போறோம். இது வந்து நவுன், இந்த வேர்ப் நவுன், வேர்ப் நவுன் தான் அது கிரக்ஸ், இங்கிலீஷ் கிராமர்ல உள்ள கிரக்ஸ். நிறைய பேர் இங்கிலீஷ் ஃபாரின் லாங்குவேஜா உள்ளவங்க திணறது வந்து இந்த ஒரு கான்செப்ட். We will get to that. We'll go back here. What do Dick and Tom like doing? வந்துச்சுங்க. சூப்பர். நம்பர் த்ரீ பாருங்க, இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் த்ரீ சொல்ல முடியுமா? Do boys like wearing jeans? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, லைக் டு வியர்னு பர்டிகுலர் நம்ம சொல்ல முடியாது. பொதுவா அவங்க கேட்கிறாங்க, பசங்களுக்கு ஜீன்ஸ் போடுறது பிடிக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். டூ ப்ளஸ் லைக், லைக் பாய்ஸ் லைக் வியரிங் ஜீன்ஸ். பொதுப்படையாக தான் நம்ம சொல்ல முடியும், நம்ம ஸ்பெசிஃபிக்காலாம் சொல்ல முடியாது. எனக்கு எந்த செட் ஆஃப் பாய்ஸ்னு எனக்கு தெரியாது. ஸோ டூ பாய்ஸ் லைக் வியரிங் ஜீன்ஸ், பி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கலாம், டூ பாய்ஸ் லைக் வியரிங் ஜீன்ஸ். இப்போ இதில் டூ வியர் வராதுன்னு ஏன் புரியுது இல்லைங்களா? டூ வியர் வராது. ஏன் தெரியுதா? ஒரு ஜெனண்டு பர்டிகுலர் செட் யாராவது ஒரு பாய்ஸ் போய் கேட்டாதான் உண்டு. இது வந்து ஜென்ரலா பண்றாங்க. ஒன்னு நம்பர் ஃபோர் பாருங்க, நம்பர் த்ரீ இன்னும் புரியும். நம்பர் ஃபோர், மை கிளாஸ்மேட்ஸ் பிளான் பிக்னிக் எவ்ரி மந்த். மை கிளாஸ்மேட்ஸ் கோயிங் இல்லையே, எவ்ரி மந்த் வந்திருக்கே. கோ கோ மெயின் வேர்ப் பாருங்க, எவ்ரி மந்த்னு போன மாசமும் போனாங்க, இந்த மாசமும் போறாங்க, அடுத்த மாசமும் போவாங்க. அதுவும் இல்லாமல் கிளாஸ்மேட்ஸ் வந்துருச்சு, அப்புறம் ப்ளூரல்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா. கோஸ் வராது, எவ்ரி மந்த் வந்தா வென்ட் வராது. கோயிங்க்கு சப்போர்டிங் வேர்பே இல்லை, ரைட்? இது வந்து நீங்க கோ ஜெனரலா சொல்ல முடியாது, கிடையாதுங்க. அழகா பார்த்தா கோ மட்டும் வரும். நீங்க எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க, ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் வெளியில நிற்கும், பாக்கி மூணு வந்து ஆன்சராகவே தெரியாது. நம்பர் ஃபைவ் போயிட்டு வாங்க, நம்பர் ஃபோருக்கு. நம்பர் ஃபைவ், நம்பர் ஃபோர்ல லேர்ன் பண்ணதை நம்பர் ஃபைவ் கொண்டு வர முடியுமா? மேரி டாஷ் ஃபேஸ் எவ்ரி மார்னிங். ஆ, ஸோ மேரி அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு பர்சன், ஓகேங்களா, ஒரு பெண். ஒரு எஸ் பெண். ஓகே, சி, சி தான் வரும். அப்போ வெரி குட், வெரி குட். குட் மார்னிங்கிறது சிம்பிள்.
வாஷஸ் ஹர் ஃபேஸ் எவ்ரி எவ்ரி மார்னிங். மார்னிங். அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்க முன்னாடி கேள்வி கேட்டீங்க இல்லையா, இந்த பால் எடுத்துட்டு வந்தது பத்தி, எவ்ரி மார்னிங்னு ஒரு கீவேர்டு போடுறதுனால கரெக்டா சிம்பிள் ப்ரெசன்ட் லாக் ஆகுது. மேரி வந்து பெண்ணுங்கிறதுனால ஹர் வருது, சி மட்டுமே ஆன்சரா இருக்க முடியும். அவ்வளவுதான், நீங்க ரூல்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா முடிஞ்சது, சரசரசான வந்துடும். நம்பர் சிக்ஸுக்கு வாங்கினேன், இன்னும் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், பட் எல்லாம் இருக்கு. ஐ டேஷ் ஏ சிகரெட் பட் மை டீச்சர் டேஷ் ஸ்மோக். ஐ I smoke a cigarette. பட் மை டீச்சர் நோ நோ நோ, பஸ் நான் சொன்ன தப்பு. ஒரு நாளைக்கு வரேன் பண்ணி பாருங்க, நீங்க மென்டலா ரன் த்ரூ பண்ணுங்க, நாளையும் ஃபிட் பண்ணி பாருங்க, ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் கரெக்டா தெரியும். அது நீங்க நோட்ஸ்ல கூட எழுதி ஹெல்ப் வாங்கிக்கலாம். ஐயின் வருது, பட்டுன்னு சொல்றாரு, மை டீச்சர்னு வருது, எல்லாத்தையும் நீங்க இன்கார்பரேட் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் வரும். So in the சரி, பி வில் பி ஆன்சர். I smoke a cigarette பட் மை டீச்சர் டசன்ட் ஸ்மோக். doesn't smoke. சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கலை வந்து கொஞ்சம் கொண்டு வந்தாங்க, அப்புறம் திருப்பி ஷி வென்ட் பேக் அண்ட் ஃபைனலி. வெரி குட் வெரி குட். ஐ ஸ்மோக் எ சிகரெட், ஸ்மோக் 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 ஸ்மோக்கிங் ஸ்மோக்ஸ். மை டீச்சர் ஸ்மோக்ஸ், டஸ் ஸ்மோக், டஸ் நாட் ஸ்மோக். அப்படி அந்த டெலிவரி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. இந்த மை டீச்சர் ஒரே ஒரு டீச்சர் தான் சொல்றாங்க. சூப்பர் ஆன்சர் வந்து பி. இப்ப உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அந்த பட்டு வர்றதுனால ரெண்டும் நெகட்டிவா இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ், ஒரு ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ், இன்னொரு நெகட்டிவ்னு இது பாசிட்டிவ். சூப்பர் பி. செவன் பாருங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். யூல் கோ வித் செவன், எவ்ரி டே எல்லாம் இருக்கு, நீங்க டென்ஷன் ஆக பண்ணிக்கலாம், கரெக்டா கொண்டு போயிடலாம். 6 மட்டும் நோ டைம். இப்போ 6ல பாத்தீங்கன்னா ஐ ஏ ஆமா, சிகரெட் ஐ அப்படிங்கன்னு வர்றப்ப நம்ம வந்து ஸ்மோக் தான் வரும் ப்ரெசென்ட்ல. அப்ப பிடி தான். அப்ப வந்து நீங்க ஏவையும் சியும் அப்பயே ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க. ஏவும் சி ஆமா ஸ்மோக்ஸ் வராது. நோட்டுக்கு அப்புறம் வேர்பே இல்ல பாருங்க, சப்போர்டிங் வேர்ப் மட்டும் வச்சு நாட் போட்டிருக்காங்க டு நாட் பாருங்க. லைக் அப்ப ஸ்போர்ட்ஸ் வராது, ஏதாச்சும் டு நாட் லைக் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அங்க வேர்ப் இருந்திருந்தாக்கா வேர்பே கொடுக்கல பாருங்க. புரியுது. ஸோ அதனால வந்து ஸ்மோக் அப்படிங்கிறத போட்டோம். பட் வரனால ஓகே. ஸோ நான் ஸ்மோக் பண்ணுவேன் பட் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வேர்ட் நம்ம சொல்லணும் அப்படிங்கறனால மை டீச்சர் நம்ம டஸ் டீச்சர் நாட். வந்து பாருங்க, ஸ்மோக் மெயின் வெர்ப், டஸ்ட் சப்போர்டிங் வெர்ப், பிரிச்சு நாட் போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே ஸ்மோக்ஸ் அப்படின்னு வர்றதுக்கு வந்து டோன்ட் ஸ்மோக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸ்மோக்ஸ் வராது, நீங்க சொல்றது கரெக்ட். ஸ்மோக்ஸ்க்கு பதில் டஸ்ட் ஸ்மோக்னு பிரிச்சிட்டாங்க. டஸ் டஸ் ஸ்மோக் போட்டிருக்காங்க, அதான் டஸ்ன்ட்டவங்க. எதுக்கு நாட்டை சேர்க்கணுங்கிறத நெகட்டிவா சொல்லணுங்கிறதுக்காக டஸ்ஸை பிரிச்சு நாட்டை போடணும். போட்டிருக்காங்க ஆமாம். அவ்வளவு, அதே தான் நீங்க அடுத்ததும் யூஸ் பண்ணுவீங்க. சப்ஜெக்ட் மாறும், வேர்பு மாறும், அதுக்கு சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி சப்போர்ட்டிங் வேர்பு மாறும். அவ்வளவு. செவன் நீங்க பாருங்க, அப்ளை பண்ணுங்க, கரெக்டா பார்க்கணும். ஏன்னா ரெண்டு மூணு ரூல் இருக்கு, ப்ரொனௌனையும் நீங்க அக்ரி பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே டோன்ட் தான். தே சரி டோன்ட் வாஷ், தேனா அவர்கள் தேயர் கார், தே டோன்ட் வாஷ் தேயர் கார் எவ்ரி டே. அவ்வளவுதான், தே டோன்ட் வாஷ் தேர் கார் எவ்ரி டே. சூப்பர். வாங்க அவங்க டெய்லி அவங்க காரை வாஷ் பண்றது கிடையாது, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்ல அவங்க போடுறாங்க. வெரி குட் வெரி குட். தே வந்து தெர்ரா மாறும், அந்த ப்ரொனவுன் மாறுது, டோன்ட்ங்கிறது கரெக்டா. ஐயோ, அந்த இடத்துல வரவே வராது இல்லை இப்போ செகண்ட்ல. எனக்கு ஃபர்ஸ்ட்டு செகண்டு வராதுன்னு தெரியுதுங்க சார். இப்போ ஃபோர்த்து வராதுங்க. தே டு நாட் வாஷ் அவர் கார் எவ்ரி அப்படி டே. சொல்லுங்க. இப்ப அவங்க நம்மள்ட்ட வேலை பாக்குறாங்கன்னு அவங்க சொல்லவே இல்லையே. நம்ம கார் அவங்க வாஷ் பண்ண வேண்டிய தேவையே இல்லையே. தேங்கிறது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் உள்ளவங்க, இது கார் வாஷுக்கு போய் நம்ம பண்றோம்னு சொல்லவே இல்லையே. அதுவும் இல்லாம கார் வாஷுக்கு நம்ம எடுத்துட்டு போனா ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு போக மாட்டோமே. நீங்க எப்படி பார்த்தாலும் தே வந்து இங்க மேரி எப்படி போட்டீங்க, ஹெர்ன் போட்டீங்க, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, தே வந்து தெர்ரா மாத்தீங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. நீங்க தேவ மையா மாத்த முடியாது, தேவ ஹிஸ்ஸா மாத்த முடியாது, தே அவரா மாத்த முடியாது. ஆனா தேவ தெர்ரா மாத்தலாம் இல்லையா?
அவர்களுடையன்னு மாத்தலாம், அவர்களை என்னுடையன்னு மாத்த முடியாது, அவர்களை அவனுடையன்னு மாத்த முடியாது, அவர்களை நம்முடையன்னு மாத்த முடியாது. புரியுது சார், புரியுது. அந்த இதுக்காக தான் அவங்க போடுறாங்க. சோ நம்பர் 8. மை பேரண்ட்ஸ் டு நாட் ஈட் மீட். சூப்பர். சோ அதை டோன்ட்னு அவங்க பேர் சொல்லுவாங்க, டூ நாட்னாலும் கரெக்ட் தான். நமக்கு தெரியும் பேரண்ட்ஸ்னா ரெண்டு பேரு, மை பேரண்ட்ஸ் ஈட் மீட், அந்த ஈட்டை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணா டூ ஈட், அதை நாட் போட்டா டோன்ட் ஈட். சூப்பர். 9. சம்மர் ஹாலிடேஸ், சம்மர் ஹாலிடேஸ். ஹாலிடேஸ்னா மோர் தென் ஒன்று வந்துருச்சு. ஆமா, அப்போ பிகினிங் பிகின் வராது, இன் ஜூன். அவ்வளவுதான், பிகன் வராது, பிகின் வரும். சம்மர் ஹாலிடேஸ் ஒவ்வொரு வருஷமும் ஜூன்ல தான் ஆரம்பிக்கும், வருஷா வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ங்கிறது ஒரு ஃபேக்ட், பிகன் வராது. சோ பி மட்டும்தான். சூப்பர். இன்னுக்கு பாருங்க, ஜூனுக்கு முன்னாடி இன் போட்டிருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ரொபோசிஷன் வந்து கரெக்டா யூஸ் பண்ணுங்கிறது. வெரி குட். நம்பர் 10. We dash tennis on Monday evenings, but my sister, Little sister. little sister P. dash on Sunday. Sundays. Sundays. நல்லா பாத்தீங்க, Sundays. ஒவ்வொரு Sundays. ஞாயிற்றுக்கிழமையும், அப்புறம் ஒவ்வொரு மண்டே ஈவினிங், ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நடக்குது சிம்பிள் ப்ரெசன்ட். ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் தான். வீக் என்ன வரும், மை லிட்டில் சிஸ்டருக்கு என்ன வருங்கிறது தான் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு வந்து விங்கிறப்போ பிளே பிளே. வரும், லிட்டில் சிஸ்டர்ங்கிறது வந்து சி வந்துருச்சு, அப்புறம் பிளேஸ். வெரி குட், வெரி குட். அப்ப ஆன்சர் யா வந்து சி. வெரி குட், வெரி குட். சி தான் ஆன்சர். வி பிளே டென்னிஸ் ஆன் மண்டே ஈவினிங்ஸ், பட் மை லிட்டில் சிஸ்டர் பிளேஸ் ஆன் சண்டேஸ். அவ்வளவுதான். நல்லா பாத்தீங்க, சண்டேஸ். இது வர ஒரு 2 மினிட்ஸ். அது நல்லா பாத்தீங்க, லிட்டில் சிஸ்டர்ங்கிறது ஷீ ஹீ ஷீட்டுக்கு தேர்ட் பர்சன் சிங்குலர். மண்டே மார்னிங்ஸ், மண்டே ஈவினிங்ஸ்னு அவங்க வந்து அந்த டயத்தில் சொல்றாங்க பாருங்க. ஒவ்வொரு மண்டே ஈவினிங்கும், ஒவ்வொரு சண்டேவும், லுக் அட் தட், ஒவ்வொரு மண்டே ஈவினிங்கும், ஒவ்வொரு சண்டேவுக்கும் சண்டேஸ் மண்டே ஈவினிங்ஸ்னு போடுறாங்க. வெறும் மண்டே ஈவினிங் போடல, மண்டே ஈவினிங்ஸ் போடுறாங்க. சோ சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்காக. வெரி குட். நம்பர் 11. யூ டேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் டேஸ் ஃப்ரீ டைம். எல்லாமே நீ கனெக்ட் பண்ணுங்க, வந்துடும். ஒன்னே ஒன்று தான் A ஆன்சர். lot of things in your free time. வெரி குட், வெரி குட். யூ டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் யுவர் ஃப்ரீ டைம். டி டாக் தான் கரெக்டான ஆன்சர். சூப்பர். யூ டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் யுவர் ஃப்ரீ டைம். சூப்பர் ஆன்சர். யூன்னு நம்ம சொல்றோம், அதுக்குரிய ப்ரொனவுன போடுறோம், யுவர் ஃப்ரீ டைம். சூப்பர். இதுல ஒன்றும் கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூ டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் அவர் ஃப்ரீ டைம்னு வராது, இல்லை டஸ் வராது, இன் மை ஃப்ரீ டைம் வராது. இவங்க ஸ்ட்ரைட்டா அந்த ப்ரொனவுனையும் வேர்பையும் மேட்ச் பண்ணி அந்த சப்ஜெக்டை கொண்டு வராங்க. நம்பர் 12 லிட்டில் பிட் டஃபா இருக்கும், நீங்க பாருங்க கரெக்டா கொண்டு வரீங்களான்னு பார்ப்போம். 12. My cat licks dash tail every evening, but my dogs never lick dash tails. Okay, so my cat licks. My cat licks. Okay, so இங்க வந்து ஒரே ஒரு கேட் தான். ஓகேவா, லிக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. இட்ஸ் டெய்ல் எவ்ரி ஈவினிங். தெய்யர் அங்க வராது இல்ல, ஒரே ஒரு கேட்டு தான். இட்ஸ் டெய்ல் எவ்ரி ஈவினிங், பட் மை டாக்ஸ் இங்க ப்ளூரல் வந்துருச்சு, நெவர் லிக் அதுக்கும் இட்ஸ் டேர் தான் வரும்னு டெய்ல்ஸ். நினைக்கிறேன். வெரி குட், டாக் வெரி குட். இப்ப ஆன்சர் வந்து என்னது? ஆன்சர் ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும். டாக்ஸ் நம்ம பார்த்துட்டாலே போதும், ஏ தான் ஆன்சர், வேற எதுவும் ஆன்சர் இல்லை. வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். மை கேட் ஒரே ஒரு கேட் தான், இட்ஸ். நம்ம டாக்ஸ் அப்படின்னு டாக்ஸ் அப்படின்னு வரனால அங்க தேர் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ மோர் தென் ஒன் இருக்கிறது. கரெக்ட், இட்ஸ்ங்கிறது அதில் பாருங்க, ITS, அதனுடைய அப்போஸ்ட்ரோஃபி போடல பாருங்க, அதனுடைய வாழை அது வந்து லிக் பண்ண நக்குது எவ்ரி ஈவினிங் அப்படிங்கிறது வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்காக போட்டிருக்காங்க. இந்த இட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து கரெக்டாக
இப்போ பார்த்துக்கணும். இதெல்லாம் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி உள்ள ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ்னா அதனுடைய ரைட், இப்படி போட்டா இது நம்ம முன்னாடி சொன்னதா இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோ, பின்னாடி இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போஸ்ட்ரோஃபி இஸ் அதுவாக இருக்கிறது, அது இருக்கிறது, இட் இஸ் கிரீன், அது பச்சையாக இருக்கிறது. இந்த இட்ஸ்ங்கிறது அதனுடைய இட்ஸ் டெயில், அதனுடைய வால், ஸோ அதனுடைய அதுவாக இருக்கிறது, அதனுடைய அது இருக்கிறது, அதனுடைய அது இருக்கிறது. ஞாபகம் வச்சுங்க, அது நோட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கீப் மூவிங். நம்பர் 13. I like play football, but my brother doesn't. பண்ணிட்டோமே, லைக்கின் வேர்ப் வந்துருச்சே. Okay. I like playing football. பிளேயிங் ஃபுட்பால், எஸ் மை பிரதர் டசன்ட் லைக் கட் பண்ணிட்டு டசன்ட் அழகா போட்டாங்க, டூ பிளஸ் லைக். சோ ஜெனரிக்கா சொல்றாங்க, எனக்கு ஃபுட்பால் விளையாட பிடிக்கும், என் பிரதருக்கு பிடிக்காது அவ்வளவு. இப்ப டூ ஹேவ்லாம் டூ பிளேயர்லாம் வரவே இல்லை பாருங்க. ஐ லைக் பிளேயிங், ஸோ இந்த ஜெரண்ட் தான் வரும், ஏன்னா வெர்ப் ஆல்ரெடி ரெண்டுத்துலையும் இருக்கு. சூப்பர், இதுதான் இந்த மாதிரி இடம் தான் நம்ம கரெக்டாக சுதாரிக்கணும். 13, 14. She likes watching வாட்சிங் டிவி TV, பட் but ஹர் her ஹஸ்பண்ட் husband டசன்ட். doesn't. அவ்வளோ பொதுவாக தான் சொல்றாங்க, இப்போ பத்தி சொல்றேன். பொதுவாக வந்து அவளுக்கு வந்து டிவி பார்க்க பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அவ்வளோதான். லைக்ஸ் டு வாட்ச் டிவி நவுன்னு வந்திருக்கணும் அப்படி இருந்தாங்க. சூப்பர் சூப்பர். 15. ஈவன் சார் நவ்வுன்னு வந்தாலும் ஐ லைக் டு வாட்ச் தான் வரும். ஐ லைக்ஸ் டு வாட்ச் She likes to watch She likes to watch TV now. now, but her husband doesn't like to watch TV now. Yeah, அது எல்லாமே டைம் எல்லாம் போட்டு அவங்க சொல்லணும், அதனால தான் ரொம்ப ஈஸி. நீங்க டவுட்டே பண்ண வேண்டாம். She likes watching TV, but her husband doesn't. பொதுவா இப்பன்னு இல்லை, இப்ப சில பேருக்கு என்னன்னா ஐ லைக் வாட்சிங் டிவி அப்படின்னா பொதுவா எனக்கு பிடிக்கும், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச் இட் நவ் பிகாஸ் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, நான் வந்து வாட்ச் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஸ்ட்ரெயிட்டா டூ வாட்ச் எதுக்காக அவங்க போட்டிருக்காங்கன்னா, நீங்க ஜெனரிக்கா எடுக்க போறீங்களா, ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கும்னு ஜெனரிக்கா சொல்றாங்க, அதை நம்ம சென்ஸ் பண்றோமான்னு தான் டெஸ்ட் பண்றாங்க. ஷி லைக்ஸ் வாட்சிங் தான் கரெக்ட், யூஆர் ரைட். 15 நீங்க பாருங்க, அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க ஏன்னா அந்த ஈட்டிங் வந்துருச்சு பாருங்க. ஹர் சிஸ்டர் டசன்ட் லைக் லைக்ஸ் வெரி குட் வெரி குட். அவங்க கிளீனாக கொண்டு வந்தாங்க, ஏன்னா டஸ்ஸை வெளில எடுத்துட்டு நாட் போட்டாங்க. ஸோ ஹர் சிஸ்டர் வந்து ஒரு பொண்ணு. ஈட்டிங் ஹாம்பர்கர். தட்ஸ் ஆல், டசன் லைக் ஈட்டிங் ஹாம்பர்கர். பொதுவாக பொதுவாக ஹாம்பர்கர் சாப்பிட்றதுக்கு என்னோட சிஸ்டருக்கு பிடிக்காது. ஈட்டிங்னு ஜெரண்ட் வந்துச்சு பாருங்க, அது வேர்ப் இல்லை. அப்போ மெயின் வேர்ப் தான் பிரித்து டஸ்ன்னு போட்டிருக்காங்க, டசன் லைக். 15A. 16. இது புரியுது இல்லைங்களா சதீஷ்? 15. புரிஞ்சது. ஏன்னா ஹர் சிஸ்டர் லைக்ஸ் ஈட்டிங் ஹாம்பர்கர் அப்படின்னு வந்திருக்கும், அதை பிடிக்காது அப்படின்னு சொல்றதுக்காக பிரிச்சு டசன்ட் லைக். வந்து தனியா நம்ம எடுத்து இதான் கோட், இங்க சிம்பிள் ப்ரெசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே என்டைய டென்ஸ் நல்லா ஈஸியா வந்துடும். இது இதுலதான் உங்களுக்கு ஜெரண்ட் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா பாருங்க. 16 பாருங்க. Do you like dash in free time? இன் யுவர் ஃப்ரீ டைம் In சொல்லியிருக்காங்க, your free time. பொதுவாக தான் கேட்குறாங்க பார்த்தீங்களா, ஃப்ரீ டைம்னு இப்போ கேட்கல. டு யூ லைக் டு ரீட் சம்திங் அப்படின்னா உடனே ஒரு புக் எடுத்து கொடுக்க போகிறது இல்லை நம்ம. ஃப்ரீ டைத்தில் நீங்கள் பொதுவாக படிப்பீங்களான்னு கேட்குறாங்க. ரீட் தான் வரும்னு நினைக்கிறேன். Do you like read? இன்னொன்று, டு யூ லைக் ரீடிங், Do you like our எனக்கு reading? வெறுப்பீங்க வந்துருச்சுங்க. Like already. வெறுப்பு ஆமாம், இப்போ வந்துருச்சு. நம்ம பண்ண போகிறோம். டு யூ லைக் ரீடிங் இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். இப்போ லைக் வந்து நம்ம பிரிச்சு டூ லைக்னு பிரிச்சிட்டோம் இல்லைங்களா? ப்ரெசன்ட் ஸோ டூ லைக்னு பிரிச்சிட்டோம். அப்போ எனக்கு ஃப்ரீ டைம்ல என்ன பண்ண பிடிக்கும்? ரீடிங். ஓகே ஓகே
ஆமா, இது பொதுவா நீங்க வந்து பொதுவா தான் கேட்கிற ஃப்ரீ டைம்ஸ்ல நீங்க படிக்க பிடிக்குமா உங்களுக்கு? அப்படி டு யூ லைக் டு ரீட் நவுன்னு கேட்டாதான் இப்போ வரும். ஓகே. ரைட், 17 பாருங்க. ஐ லைக் செயலிங் பிகாஸ் லைக் வெர்ப் வந்துருச்சு செயலிங், பட் ஐ டோன்ட் லைக் ஸ்விம்மிங். என்ன ஐ தான் வந்திருக்குது. ஓகே, ஐ டோன்ட் லைக் வெரி ஸ்விம்மிங். குட், ஏதோ ஆன்சர் சூப்பரா பண்ணீங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல நீங்க ஜெனரேட்டர் எடுத்து விட்டுருக்காங்க, ரெண்டாவதுல சப்போர்ட்டிங் பேப்பர் எடுத்து விட்டுருக்காங்க. ரெண்டு கான்செப்டும் கரெக்டா நமக்கு புரியுதான்னு பாருங்க. சூப்பர், 17, வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். பிகாஸ் அது ரெண்டையுமே எடுத்துட்டு பட்டை போட்டிருக்காங்க, நெகட்டிவ் போடணும்னு. சூப்பர், 18. Tom dash her likes her because Tom is a one person. Okay, nah. So Right. Tom likes her, but she doesn't like Tom, him. Very good, very good. அவ்வளவுதான், B one is the answer. டாமுக்கு அவளை பிடிக்குது, ஆனா அவளுக்கு டாமை பிடிக்கிறேங்கிறது தான் சொல்லிட்டீங்க. ஆன்சர் பி தானே? பி தான், சாம் லைக் சார் பட் ஷி டசன் லைக் யூ. சூப்பர் சூப்பர், 19. Andrew buys a, sorry, buys a newspaper every day. So Andrew buys a newspaper every day. He reads it at home. சூப்பர், ஹி ரீட்ஸ் இட் அட் ஹோம். இந்த வந்து ஆண்ட்ரூ ஹியா மாத்தணும், நியூஸ் பேப்பரை இட்டா மாத்தணும். இந்த ஹி வர்றதுனால அங்க ரீட்ஸ் வருது, இட் அட் ஹோம். சூப்பர், 20. மைக் ஈட்ஸ் சீஸ் பர்கர்ஸ் பிகாஸ் He likes them. அவ்வளவுதான், சீஸ் பர்கர் வந்து ப்ளூரலா இருக்கு, ப்ளூரல் பர்கர்ஸ், ஹி லைக்ஸ். நம்ம அருமையா சொன்னார், அவ்வளவுதான். இந்த இதுலயே வந்துருச்சு. ஒரு ரெண்டு மூணு எடுக்கலாம், கொஸ்டின் இருக்கு, நேரம் இருக்குது, பார்க்கலாம். கோவிந்த், 21. What time is it? Yeah. 3:45. It is Yeah. required. 3:45 ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒருத்தவங்க கேட்கறது வாட் டைம் இஸ் இட்னு கேட்கறதுக்கு பதில் 3:45ங்கிறாங்க. ஈஸி தானே? Is quarter past 3:15 past 4. 3:45 எப்படி சொல்லுவோம்? It is quarter to 4. அவ்வளவுதான், சி தான். டி வந்து சொல்லக்கூடாது, 15 to 4 சொல்லக்கூடாது, இட் இஸ் குவார்டர் டு 4. சூப்பர், 4 மணி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் இருக்கு. குவார்டர், வெரி குட். 22. It is half past 8. Eight. Yeah. Half past 8, 8:30. 8:30, வெரி குட். ஹாஃப் பாஸ்ட் 8. அதுக்கப்புறம் அரை மணி, 8க்கு அப்புறம் அரை மணி நேரம் போயிருக்குங்கிறாங்க. 8:30. சூப்பர், 23. It is quarter past 8. 8:15. 8:15, சூப்பர், 24. It is 5 to 9. 5 to 9. Okay, 8:55. Super, super. 25. 5 minutes to nine. Oh, I can't understand that. Okay. 8:55. Super as well. 25. It is 5 past Past nine. nine. 8:09, sorry, 9:05. 9:05. 9:05. Very good. D is the right answer. Super. 26. A friend of mine likes going picnic. Going on picnic. On ஓப்பன் We are going on picnic at weekends. வீக்கெண்ட்ஸ், ஒவ்வொரு வீக்கெண்ட்ஸும் அவர் வந்து அவர் போறதுக்கு பிடிக்கும், புரியுதுங்களா? ஸோ பொதுவாக சொல்றாங்க, ஒவ்வொரு வீக்கெண்டுமே சொல்றாங்க, அட் வீக்கெண்ட்ஸ்ன்னு, ஆன் வீக்கெண்ட்ஸ்ன்னு வந்தாலும் தப்பு இல்லை. சூப்பர், 27. I blank my teeth every morning. I I brush brush my my teeth teeth every morning. every morning. சிக்னல் வேர்டு ஸ்ட்ரைட்டா சிம்பிள் ப்ரெசன்ட், வெறும் பிரஷ். சூப்பர், 28.
டாஸ் கேர்ஃபுல். ஆ மெயின் வெர்ப் என்னன்னு பாருங்க, எப்படி பிரிக்கிறான்னு பாருங்க, எதுக்கு பிரிக்கிறாங்க பாருங்க, சப்ஜெக்ட பாருங்க, என்ன மாதிரி கொஸ்டின் பாருங்க, முடிச்சுட்டு. வந்து இஸ் கேட்டி லிவ் நியர் இல்லை அவங்க கடை வேற ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தாங்களே. ஓகே எஸ் சோ ஓகே சி சி ஓகே கேட்டி டஸ் லிவ்ஸ் நியர் ஜானி சோ டஸ் கேட்டி கேட்டி லிவ் நியர் லிவ் ஜான். நியர் ஜானி அவ்வளவுதான், ஏன்னா கேட் லிவ்ஸ் நியர் ஜானுக்கு பக்கத்துல தான் கேட் வசிக்கிறாங்களான்னு கேக்குறாங்க. கேட் வந்து லிவ்ஸ் நியர் ஜான் அப்படிங்கிற ஆன்சர் வரலாம். அப்ப டஸ் பிளஸ் லிவ், சோ ஆன்சர் வந்து டி. இது மட்டும் இது கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். 29. His father, ஸ்மோக்ஸ் ஸ்மோக்ஸ் ஒரே அப்பா தான் பட் பில்ஸ் ஃபாதர் அவரும் ஒரே ஒரு அப்பா தான் அப்போ டஸ் நாட் ஸ்மோக் அவ்வளவுதான், முடிஞ்சது முடிஞ்சது. ஹிஸ் ஃபாதர் ஸ்மோக்ஸ் பட் பில்ஸ் ஃபாதர் டசன்ட் ஸ்மோக். இந்த டஸ்ன கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் அவங்க போடுறாங்க. நாட்டு போடுவீங்க, பில் ஃபாதருங்கிறப்போ ஒரு பர்சன் குடிக்குது, இந்த அவ்வளவுதான் முடிஞ்சது. பி த ஆன்சர். ஓகேங்களா கலை, அது ஓகேங்களா? வேற எதுவுமே வராது பாருங்க, வேற எதுவும் வராது பாருங்க, எல்லாத்துலயும் கான்ஃபிளிக்ட் இருக்கு பாருங்க. ஆமா ஏன்னா ஒரு ஃபாதர் டோன்ட்னு வருது, அப்படி வராது. சில வந்து ஃபாதர் டோன்ட்னு வருது, வராது. அப்புறம் டீல வந்து ஃபாதர் ஈசன்ட் ஸ்மோக்கிங்னு வரணும், அப்புறம் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கிடையாது, இது சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ பி தான். 30, லாஸ்ட் பொசிஷன் எடுத்துக்கலாமா? 30. ஓகே சோ மை ஃபாதர் டஸ் நாட் லைக் ஸ்மோக்கிங் டிரைவிங் 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 ஓ சாரி டிரைவிங் சோ மை ஃபாதர் டஸ் நாட் லைக் டிரைவிங் பிகாஸ் அவ்வளோ. மை ஒன் பர்சன் சிங்குலர் சோ லைக்ஸ் சோ வி ஹாவ் டு கிவ் டசன்ட் லைக் அ தான் டசன்ட் வந்திருக்கு. லைக் நெகட்டிவ் அவ்வளவுதான், சி த ஆன்சர். ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்தாலும் டூ டஸ் பிரிக்கிற இடமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் தான். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் இட்ஸ் ஒர்த். அதோட ஜெரண்டும் நம்ம பார்த்துருக்கோம். நான் இந்த இதை அனுப்புகிறேன், நான் சார் சார் இந்த 13 மினிட்ஸ் எனக்கு ஸ்கிரிப்ட் இது பண்ணி அது பண்ணவே உண்மையிலேயே அருமையாக பண்ணிருந்தீங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸ்கிரிப்ட் எழுதி ஆடியோ கட் பண்ணி பண்ணால் ஒவ்வொரு கான்செப்டுக்கும் இப்படி பண்ணிட்டாலே போதும். நான் இதை அனுப்பி சார் விடுறேன். ஐ வில் சி யூ. இந்த வாட்டி ஃப்ரைடே கிளாஸ் வச்சுக்கலாம் இல்லைங்களா? சார் சார் கண்டிப்பாக வச்சுக்கலாம் வெரி குட். I'll be sharp at 6 o'clock. I'll be there. தர்ஸ்டே நைட் தர்ஸ்டே நைட் Yes. சார் சார் இந்த அண்ட் வாரம் ஆல்சோ send us the recording link also, sir. recording அனுப்புறேன். I will also send இந்த worksheet அனுப்புறேன். 30 questions முடிச்சிருக்கோம். இந்த 30 questions மட்டும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஆடியோ கட் பண்ணி எனக்கு அனுப்பிடுங்க. Sure, sir. Sure, sir. Thank you so much, sir. You are welcome. Thank you. Thank you. Thank you, sir. I'll see you on Friday. Thank you. Sure, Thank sir. you.